Kennedy. அவர் முயற்சித்திருக்கிற சமூக சமத்துவத்தை பாதுகாக்கிற போராட்டம், சமூக ஒடுக்குமுறை, பொருளாதார சுரண்டல் என்கிற இரண்டு விதமான அந்த கொடுமைகளை எதிர்த்த போராட்டத்தை முன்னெடுக்கிற பணியினை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியோடு நிறைவேற்றும் என்பதை இந்த நேரத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தேர்தலுடைய அரசியலாவது இயந்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இன்னமும் நாடு முழுவதும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது கொடூரமான அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்படுகிற மோசமான நிலைமைதான் ஏற்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலே ஒரு தலித் இளம்பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு எவ்வளவு கொடூரமாக சிதைக்கப்பட்டார் என்பதை இந்த நாடு கண்டுகொண்டிருக்கிறது. தினம் தினம் பாலியல் கொடுமை, பச்சளம் குழந்தைகள் கூட தப்பாத அந்த கொடுமை என்பதை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சமூகத்திலே சாதியை ஏற்பட்டாலும் வேட்டி பிடிக்கிற சில சக்திகள் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட தலித் மக்கள் மீது அடுக்கடுக்கான தாக்குதலை கொடுத்து வருகிறார்கள். இதே நேரத்தில் மத்திய அரசு நம்முடைய தலித் மாணவர்கள் படிக்கக்கூடிய அவர்களுக்கு நீண்ட நெடுஞ்சாலமாக வழங்கப்பட்டு வந்த சுதந்திரமான சுதந்திரத்துக்கு முன்னாடி வழங்கப்பட்டு வந்த அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்கிற அந்த ஸ்காலர்ஷிப்பை இன்றைக்கு படிப்படியாக ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. இதன் மூலம் இந்தியாவிலே 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட தலித் மாணவர்கள் மேற்படிப்பு படிக்க முடியாத மோசமான நிலைமை என்பது ஏற்படும். இன்றைக்கு 3000 கோடி 5000 கோடிக்கு பலருக்கு சிலை வைக்கக்கூடிய மோடி அரசாங்கம் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் கல்வியிலே உயர்கிற அவர்களுக்கு அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை ரத்து செய்வதன் மூலம் அங்கே சாதிய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துகிற இந்துத்துவ கோட்பாட்டை நிலைநிறுத்துகிற அந்த காரியத்தை செய்துகொண்டிருக்கிறது. அதே போலதான் தமிழகத்திலும் கூட இன்றைய தினம் 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 தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது ஒடுக்குமுறை சமூக அடக்குமுறை என்பது கட்டவிழ்த்து விடப்படுகிறது. நேற்றைய தினம் கூட திருவள்ளூரிலே ஒரு கிராமத்திலே இறந்து போன அருந்ததியுடைய பிணத்தை எடுத்து செல்வதற்கு சாலையிலே அனுமதிக்காத காரணத்தினால் இந்த மழை வெள்ளத்திலே மிதந்து கொண்டு வயல்வெளிகள் வழியாக அந்த பணத்தை எடுத்து சென்று அடக்கம் செய்யக்கூடிய மோசமான நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. குடியுரிமை பெற்றிருக்கிற அந்த மக்களை இன்னமும் சாதியின் பெயராலே இன்றைக்கு ஓரங்கட்டி ஒதுக்கி வைத்திருக்கிற இந்த கொடுமையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட மக்களுடைய விடுதலைக்கான போராட்டத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னை முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்ளவேன்.